உறவுகளுக்கும் வணக்கம். கண்டன டிரைவர் ஆனந்த் பேசுகிறேன். ஹிட் அண்டு ரன் அப்படின்னு சொல்லி ஒரு புதிய மோட்டார் வாகன திருத்த சட்டத்தை வந்து திரு அமித்ஷா அவர்கள் கொண்டு வந்திருக்காரு, மத்திய மந்திரி. அதுக்கு எல்லாமே கையெழுத்து போட்டு அமலாக்கியிருக்காங்க. அந்த சட்டத்தில் என்ன விதிமுறையில் கொண்டு வந்திருக்காங்க புதுசாக அப்படின்னா, விபத்து ஏற்படுத்த அப்புடின்னா டிரைவருக்கு வந்து ஓட்டுநருக்கு 10 வருஷம் ஜெயிலு. அதுக்குண்டான விபத்து யாருமே ஏற்படுத்தாங்கன்னா அவங்கள ஜெயிலில் போடுறது. அப்படி இல்லை அப்படின்னா அவங்க மருத்துவ செலவு எவ்வளோ வருதோ, இழப்பீடு தொகை எவ்வளோ வருதோ அதை வந்து நம்ம தான் கொடுக்கணுமா, ஓட்டுநர் தான் கொடுக்கணுமா. அப்போ இன்சூரன்ஸ் என்ன புடுங்குறதுக்கு நீங்கள் வச்சுருக்கீங்க இன்சூரன்ஸ் கம்பெனியாக? 70,000 1,00,000 இன்சூரன்ஸ் கம்பெனியாக வாங்கிக்கிறீங்க. அப்போ டிரைவர் கொடுப்போனா? டிரைவருக்கு அப்போ ஒன்றும் பண்ண பிரச்சனை இல்லை, நாங்கள் கொடுத்துட்றோம். 1,00,000 மாதம் சம்பளம் கொடுத்துரு. மத்திய அரசு பேச்சு கொடுத்தாலும் சரி, மாநில அரசு பேச்சு கொடுத்தாலும் சரி, 1,00,000 சம்பளம் கொடுத்துரு. விபத்துக்குண்டான இழப்பீடு தொகையை நாங்கள் டிரைவரே கொடுத்துறோம். இன்சூரன்ஸு கட்ட மாட்டோம். வாகனத்தில் வந்து காப்பீட்டு நிறுவனத்துக்கு 1 ரூபா கூட இன்சூரன்ஸு காப்பீட்டு நிறுவனத்துக்கு காப்பீட்டு தொகை நாங்கள் செலுத்த மாட்டோம். இதுக்கெல்லாம் ஒட்டு வந்தால் தான் வண்டியை இயக்குவோம். இந்த சட்டத்தை அமல்படுத்தி கடுமையாக்குனாக்கா 1 வண்டி இந்தியாவில் ஓடாது. ஒட்டு மொத்த ஓட்டுநருக்கு ஒன்று சேர்ந்த அப்புடின்னாக்கா ஏற்கனவே நாடு 2,00,000 கோடி கடனில் இருக்குது, இன்னும் பிச்சைக்கார பையன் நாடு ஆக்கிறான். இந்த மோடி அமித்ஷாவுக்கு மண்டையில் மூளை இருக்கா என்னன்னு தெரில. உருப்படியான சாலை வசதி இருக்குதா? சாலையை நிப்பாட்டி தூங்கினாக்க டிரைவரை கழுத்தறுத்து போட்டு போயிடுறான், போகிற வழியில் அம்பு எறிகிறான், துப்பாக்கி வச்சு சுடுறான், படுத்திருந்தோம்னா மொபைலை எடுத்துகிட்டு போயிடுறான், எரிபொருளை திருடிட்டு போயிடுறான், பேட்டரியை திருடிட்டு போயிடுறான். இது ஒரு நாடு, இது ஒரு சட்டம். இது ஊர்பட்ட சட்டத்தை அமல்படுத்திக்கிறீங்க நீங்கள். வெளிநாடுகளில் எங்கே வேணாலும் அங்கங்கே பார்க்கிங் இருக்குது, வாகன நிறுத்தங்கள் நிப்பாட்டிட்டு நிம்மதியாக வீட்டுக்கு போவான், தூங்குவான். இங்கே எங்கே அந்த மாதிரி வழிவகை பண்ணி வச்சுருக்கீங்க? பூரா எங்கே பார்த்தாலும் குப்பை, சாலை ஓரம் பூரா மனித கழிவு. காரணம் என்ன? பொதுவான கழிவறை கிடையாது. பொதுவாக இந்தியாவில் எத்தனை மக்கள் தொகை இருக்குதோ, எவ்வளவு வாகன பெருக்கங்கள் இருக்கோ, அதுக்கு தகுந்த மாதிரி கழிவறைகளை கிடையாது. இதில் சட்டம் பயிர் வேறு கொண்டு வந்தீங்களா முட்டா பயல்களை? இந்த அமித்ஷாவுக்கும் மோடிக்கும் ஓட்டு போடணும் போது செருப்பாலே அடிக்கணும். ஏன்னா நம்மகிட்ட இந்த மியான்மர் சின்ன நாடு, வறுமையான நாடு, பசி பஞ்சம் பட்டினின்னு வாழக்கூடிய ஒரு மியான்மர் நாட்டில் நம்மகிட்ட இருந்து பெட்ரோலை வாங்கி 68 ரூபாய்க்கு விற்கிறான். நம்ம அவனுக்கு கொடுக்குற நாடு எவ்வளோக்கு விற்குது? 100 ரூபாய்க்கு மேலே விற்குது. என்ன எங்கடா உங்கள் சட்டம், எங்கடா உங்கள் நாடு? ஜிஎஸ்டி வருமானம் வரையில எங்கே போகுது? எவன் வீட்டு அப்பனையும் வீட்டுக்கு போகுது? நாடு ஒரு நாளைக்கு ஒன்று கடன் ஏறிக்கிட்டே போகுது. 2,00,000 கோடிக்கு நேரம் கடன் வந்துடுச்சு. திருந்தவே மாட்டேங்களா நீங்கள்லாம்? மோட்டார் வாகன சட்டம், மோட்டார் வாகன சட்டத்தை அமல்படுத்தணும்னா அதுக்கு உண்டான சாலை விதிமுறைகள் கரெக்டாக இருக்குதா? பூரா குண்டு குழிமா இருக்குது, இடுப்பழம்புலாம் ஒடிஞ்சு போகுது இந்த நாட்டில் வண்டி ஓட்டுறதுக்குள்ளே. 100 வருஷம் இருக்கும், 30-40 வருஷத்துல செத்து போயிடுவோம் எங்களை மாதிரி கண்டன டிரைவர்கள்லாம். அவ்வளோ கொடுமையாக இருக்குது. 3 பேர் இருந்தாங்க, 3 இன் கேபின், 2 டிரைவரு 1 கிளீனரு. இப்போ எவன் இருக்கான்? 3 2 ஆச்சு, 2 1 ஆச்சு. இப்போ அந்த 1 1 முலாம் போகும்போது நீங்கள் கொண்டு வரீங்க சட்டத்தினால. என்னடா சட்டம் கொண்டு வரீங்க? விளக்கணைய சட்டம். எவனாவது விதிமுறை கடைப்பிடிச்சி வண்டி ஓட்டுறானா, 2 வாகனம் போயிட்டு இருக்கப்புறம் 1.5 அடிக்கே அப்புறம் கூட பைக்கு அவன் பூந்து வந்துடுறான். லேசாக நாங்கள் எதாவது அவனை பார்க்குறதா, சாலையை பார்க்குறதா? பிள்ளை விழுந்து செத்து போட்டானா நாங்கள் போய் 10 வருஷம் ஜெயிலில் இருக்கணுமா? விதிமுறை கடைப்பிடிச்சவனா 2 சக்கர வாங்கினா, 4 சக்கர வாங்கினா யாராவது ஓட்டுறாங்களா? விதிமுறை கடைப்பிடிச்சி யார் ஓட்டுறானா? இந்தியாவில் கேரளாக்காரன் மட்டும்தான் விதிமுறையை கடைப்பிடிச்சி வண்டி ஓட்டுறான். வேறு எவனுமே விதிமுறை கடைப்பிடிச்சி வண்டி ஓட்டுறது கிடையாது. ஆறுனை அழிஞ்சு பிடிச்சிக்கிட்டு எங்கிட்டா பூந்துடுறது? எவன் எக்கடை கட்டா என்ன பூண்டு? அப்புறம் செத்தாக்கா டிரைவரை போய் பொறுப்பா? பயிறு மாதிரி உங்கள் சட்டத்தை கொண்டு வந்துடுறீங்களா? வளைவில் வண்டி ஒரு வண்டி திரும்புது அப்புடின்னா போதுமான இடைவெளி விட்டு அவன் பின்னாடி வந்து திரும்புறதில்ல, நேராக கொண்டு போய் அப்படியே காரை கொண்டு போய் முன்னாடி நுழைச்சிடுறது. அப்புறம் லாரிக்காரன் இடிச்சு விட்டு அப்புடின்னாக்கா அது இந்த கம்பெனிக்கு அப்புடின் ஒன்று கொண்டு வந்துருக்கான் பாருங்க. அது முட்டா போயிலுங்க. ஒரு இளவும் தெரிய மாட்டேது, கார் நிற்குதா பைக்கு நிற்குதானே தெரிய மாட்டேது முன்னாடி. ஏ கம்பெனி கேப்பனு, அதான் வெளிநாட்டில் தான் ஒத்து வரேன். இந்த மயிர் நாட்டிலலாம் ஒத்து வராது இந்த வெளிநா இந்த கம்பெனி கேப்பன்லாம். எவ்வளவு சிரமத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறான், இதில் ஜெயிலில் வர இருப்பான், மயிர ஜெயிலில் இருப்பான். வக்காலி பூரா இந்த ஸ்ட்ரைக்கு இந்த சட்டத்தை வாபஸ் வாங்கலாம் மோடி அமித்ஷாவும்
ஒட்டுமொத்த ஓட்டுநர்களும் ஒன்று சேர்ந்து வேலை நிறுத்தம் பண்ணி உண்டு இல்லைன்னு பண்ணி போடுவான். தெரியுமா, லாரி ஓட்டுநர் இல்லைன்னாக்கா ஒருத்தனுக்கு சோத்துக்கு வழி இருக்காது. ஒரு நாள்னு பார்த்தீங்கன்னா பல லட்சம் கூட இழப்பு ஏற்படும். உலகத்திலே அதிகமான தரைவழி போக்குவரத்து உள்ள நாடு இந்தியா. விளங்காத சட்டத்திட்டங்கள் இருக்கிற நாடு இந்தியா தான். உலகத்திலே பெரிய கடங்கார பய நாடு இந்தியா தான். 2 லட்சம் கோடிக்கு மேலே கடன் வந்துருச்சு. உலகத்திலே பெரிய கடங்கார பய நாடை ஆக்கி வச்சு விட்டு இதில் சட்டம் வேற கொண்டு வரீங்களா? சட்டம் 2 பைக்கு வருது, ஓட்டி ஓட்டிக்கிட்டு வண்டி ஓட்டுறான், சர்றன்னு பூந்து வந்துடுறான், இடது பக்கம் முன்னாடி போய் வலது பக்கம் திரும்புகிறான், வலது பக்கம் முன்னாடி போய் இடது பக்கம் திரும்பி போயிட்டுருக்கான். கார் ஓட்டுறனா அப்படித்தான் இருக்கான், பைக் ஓட்டுறனா அப்படித்தான் இருக்கான். ஆ, லாரிக்காரன் பொறுப்பா, நாங்கள் நேராக பார்த்து வண்டி ஓட்டுவோமா? இந்த பக்கம் அது எங்கன்னா 16 கண்ணாடா இருக்குது, இல்லை சிவபெருமானுக்கு மாதிரி 3 கண்ணா இருக்கா, நெச்சியில் 1 கண்ணு, இங்கே 2 கண்ணு. காலை பைச்சாக்காரங்கெல்லாம் காலே இந்த இந்திக்கார கண்டாலும் அமித்ஷாக்கும் மோடிக்கும் காலை பிஜேபிக்கு ஓட்டை போட்டு ஏன்னா நாட்டை நாசம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. விலைவாசி கொஞ்சம் கூட குறைஞ்ச பாடு இல்லை, சோத்துக்கு வழி இல்லாமல் எத்தனையோ மக்கள் பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கான். இவர் 2 லட்சம் கோடிக்கு மேலே கடன் வச்சு விட்டு இவர் சட்டம் கொண்டு வர்றாரு. சட்டம் நதிகளை இணைக்கிறதுக்கு துப்பு இல்லை. நதிகளை இணைச்சி மக்களை வாழ்வாரத்தை பெருக்கி விவசாயம் பெருகும், தண்ணி பஞ்சம் தீரும், பூமி குழுகுளுன்னு இருக்கும், மரங்களை நட்டு அதற்கு வளர்க்கலாம், மலையை உருவாக்கலாம், ஊரான் தொழிற்சாலை ஏற்போட்டு மயிருன்னு கொண்டு வந்து பூமி வெப்பமாகி மழை அதிகமாக பெஞ்சு அதை டேமை ஒரே நேரத்தில் இந்த முட்டாத்தனமாக 2 லட்சம் இது கனையடியை திறந்து விட்டாங்க, இல்லை பவானி இல்லை தாமிரபரணியில் அந்த மாதிரி திறந்து விட்டு மக்களை பூரா சாவடிச்சு உங்கள் திட்டம் பூரா எப்படி தெரியுமா? பணக்காரனும் இது பணக்காரன் மட்டும்தான் வாழ முடியும், ஏழைகளும் நடுத்தரவாதியும் வாழ முடியாது. அதெல்லாம் கொண்டு வரீங்க நீங்கள், நிம்மதியாக திருந்துங்க மக்களை, தயவு செஞ்சு திருந்துங்க.